ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பில்லியனியர் குணா பேசுகிறேன். அதாவது பில்லியனியர் ஸ்டார்ட் அப் ஐடியாஸ், அதாவது பிஸ்னஸை புதுசாக ஆரம்பித்து எப்படி வளமாக வாழ்கிறது, ஹவு டு பி ரிச் அப்படிங்கிறத பற்றின லெசன் டூ. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருக்கீங்க, அதாவது வந்து பார்ட் ஒன் அப்படின்னு சொல்லி, அதான் வந்து ஃபஸ்ட் வீடியோ. பில்லியனியர் ஸ்டார்ட் அப் ஐடியாஸில் வந்து செகண்ட் வீடியோ இது, பார்ட் டூ. ஃபஸ்ட் வீடியோ பார்க்காம இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் ஃபஸ்ட் வீடியோ பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு இந்த கண்டினியூஷன் புரியும். அதாவது தொழிலில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற என்ன செய்வது, எப்படி வந்து வளமாக வாழ்வது, பணக்காரர் ஆவது எப்படி அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் வந்து இப்போ நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் டீச் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது எல்லோரும் கேட்குறாங்க, என்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க, என் நண்பர்கள் வந்து நிறைய கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஹவு டு பி ரிச் அப்படின்னு சொல்லி நீங்கள் வீடியோ போடுறீங்களே, எந்த ஐடியா பேஸ் பண்ணி நீங்கள் போடுறீங்க, எதை வச்சு நீங்கள் இதை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இந்த கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நான் நிறைய ரெஃபர் பண்ணியிருக்கேன். 1 இயராக வந்து கிட்டத்தட்ட வாரன் பஃபெட்டு அவர்கள் சொன்னது, பில்கேட்ஸோடைய லைஃப் ஹிஸ்ட்ரி, ஜெஃப் பெசாஸ், அமேசானோட ஜெஃப் பெசாஸோட லைஃப் ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி நிறைய படித்து அதில் அவங்க சொன்ன சில நல்ல நல்ல விஷயங்கள் வந்து எடுத்து உங்களுக்கு வந்து பக்குவமாக வந்து இந்த வீடியோ வந்து நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். அதாவது யாருமே வந்து எல்லாருமே வந்து பொருள் வளமோடு வாழணும் தான் எல்லோரும் ஆசைப்பட்றோம். ஆனால் எத்தனை பேர் அதை வந்து வின் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப மிக குறைவு தான். அதாவது 100% எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1% வந்து நம்ம நினச்ச வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போது நம்ம விஷயத்துக்குள்ளே போவோம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா பில்லியனியர் ஸ்டார்ட் அப் ஐடியாஸில் ஃபஸ்ட் லெசன் வந்து இன்ட்ரொடக்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ செகண்டு வந்து இந்த இதில் வந்து கண்டினியூஷன் என்ன அப்படின்னா, இப்போ வந்து அடுத்த ஸ்டெப் என்னங்கிறது நான் சொல்கிறேன். நேற்று என்ன சொல்லியிருந்தேன்னா, ஹாப்பியாக வந்து நம்ம செய்கிற வேலையை செய்யணும், தொழிலை வந்து ஹாப்பியாக செய்யணும். ரெண்டாவது வந்து நேர்மறையான சிந்தனையோடு தான் அந்த வேலையை செய்யணும், தொழிலை செய்யும் பொழுது நேர்மறையான எண்ணங்களோட செய்யுங்க அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். தேர்டு வந்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து பணக்காரராக இருக்கலாம், இல்லை ஏழையாக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம், இல்லை ஒரு மிடில் கிளாஸாக இருக்கலாம், ஆனால் நம்மளுடைய எண்ணங்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன் இதை சொல்ல வரேன்னா, எண்ணங்கள் வந்து நம்ம வாழ்க்கையை வந்து தீர்மானிக்குது அப்படிங்கிறத வந்து முற்றிலும் உண்மை. ஏன்னா நம்ம வந்து ஏழையாக இருக்கோம் அப்படிங்கிறக்காக மற்றவங்களும் ஏழையாக இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம பணக்காரனாக இருக்கிறோம், மற்றவங்க ஏழையாக இருக்கணும் அப்படிங்கிறது கூட கிடையாது. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், பொதுவாக வந்து மிடில் கிளாஸ் மைண்ட் இருக்கிற எல்லாருமே வந்து பொதுவான மக்கள் என்ன அதிகமாக நினைக்கிறாங்க அப்படின்னா, பணக்காரர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா வந்து தீய வழியில் தான் சம்பாரிச்சிருப்பாங்க, அவங்க வந்து ஒரு ஒரு பேடான சைனு, பெரிய லெவலில் இருக்கிறாங்கனாவே அவங்க வந்து ஒரு ஒரு நெகட்டிவான ஆளுக தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து எல்லாத்துடைய மனதிலையும் இருக்குது. அந்த மைண்ட் செட் வந்து முற்றிலும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி கஷ்டப்படுறவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிற ஒரு இது வந்து நம்ம எல்லா மைண்ட்லேயும் இருக்குது. ஒன்றே ஒரு விஷயம் மட்டும்தான் உண்மை, என்ன அப்படின்னா, நமக்கு வாழ்க்கையில் நடக்கிற நல்லது கெட்டது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க எண்ணங்களுக்கு உட்பட்டு நடக்கிறது தான். அதாவது அவங்க வின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, அதனால் வின் பண்ணுறாங்க. அதாவது அவங்க வின் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நினைக்காமையே பல பேர் வந்து தோல்வி அடைகிறாங்க, மற்றவங்களை பற்றி பேசிக்கிட்டே வந்து தோல்வி அடைகிறாங்க. அதுவும் கூட ஒரு காரணம். அதனால் ஃபஸ்ட்டு செகண்டு நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுடைய எண்ணங்கள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, பணத்தை வந்து நம்ம வந்து விரும்பி பழகணும், லவ் த மணி. நம்ம வந்து என்ன நினைக்கிறோம்னா, எல்லாமே வேணும் ஆனால் பணங்கிறது எனக்கு பெரிய விஷயம் இல்லை, பணத்தை வந்து நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் எல்லா பல பேர் இருக்கிறோம். அப்படி ஒரு மென்டாலிட்டியில் தயவு செஞ்சுருக்காதீங்க. ஏன்னா எதை நம்ம விரும்புகிறோமோ அதுதான் வந்து நம்ம விரும்பி நம்மளை தேடி வரும். ஒரு விஷயம் வெறுத்து நம்ம அவாய்ட் பண்ணும்போது அது கண்டிப்பாக நம்மக்கிட்ட வந்து தேடி வராது. இது வந்து ஒரு கேஷ் ஃப்ளோக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இது. அதனால் நம்ம வந்து செய்கிற வேலையை விரும்பி செய்யுங்க, பாசிட்டிவான எண்ணங்களோடு செய்யுங்க. அதே மாதிரி பணத்தை வந்து நேசித்து பழகணும். அதாவது வந்து வி ஷுட் லவ் மணி. அதாவது விரும்பி நீங்கள் அதை வந்து நீங்கள் சேர்த்தி வைங்க, விரும்பி அதை வந்து வேணும் அப்படின்னு நினைங்க, ஆசைப்படுங்க. பணம் வேணும், எனக்கு வந்து பணம் வேணும் அப்படிங்கிற விஷயத்தை ஆசைப்படுங்க, அது கண்டிப்பாக உங்ககிட்ட வரும். அதே மாதிரி நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா, வி ஷுட் நாட் பிளான் டு சேவ் மணி. அதாவது பில்லினியர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஏர்ன் பண்ண தான் பார்ப்பாங்க. பணத்தை வந்து பெருக்கணும், சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்கணுமே தவிர, பணத்தை சேமிக்கணும், சேமிக்கிறது மட்டும்தான் ஒரே கான்செப்ட் அப்படின்னு போகக்கூடாது. அதுக்காக வந்து சேமிக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல, சேமிக்கிறது அப்படிங்கிறது மட்டுமே ஒரு குறிக்கோள்னு அவங்க பணக்காரர்கள் யாரும் அதிகமாக வாழ மாட்டார்கள்.
சேமிப்பு இருக்கணும். ஆனா தொழில வந்து மேம்படுத்தணும், தொழில டெவலப் பண்ணணும், பிசினஸ வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், வருமானங்களை பல வகையில வர பல வழியில வர மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில தான் வந்து பிஸ்னஸ் பீப்புள் இருப்பாங்க. இப்போ நீங்க ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க, ஒருத்தர் வந்து ஒரு பெரிய நிறுவனம் வந்து நடத்திட்டு இருக்காரு அப்படின்னா அவர் என்ன பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? ஒரு இன்கம் மந்த்லி வந்து ஒரு சேலரி மட்டும் எடுத்துட்டு அதை வந்து வீட்டில் கொண்டு போய் அப்படியே சேவ் பண்ணியெல்லாம் வைக்க மாட்டார். அவங்க வர்ற ப்ராஃபிட்டை வந்து எடுத்து அப்படியே சேவ் பண்ணியெல்லாம் வைக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பெரிய நிறுவனம் நடத்துகிறாங்கன்னா அவங்க வந்து மல்டிப்புள் அசட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு 10 லட்சம் வருது அப்படின்னா அந்த 10 லட்சத்துலேருந்து மறுபடியும் ஒரு 20,000-30,000 கெயின் வர மாதிரி அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மல்டிப்புள் ரிட்டர்ன்ஸ் வரும்போது தான் வந்து அவங்க வந்து பெரிய லெவலில் போவாங்க. அதனால் சேவ் பண்ணுறதுங்கிற ஒரு ஆப்ஷனை அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. எப்பவுமே வந்து ஏர்ன் இன் மல்டிப்புள் சைட்ஸ் அப்படிங்கிறது அவங்க பிளான் பண்ணுவாங்க. பல பேர் வந்து தொழில் பண்ணிகிட்டு இருப்போம், பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க கூட என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு தொழிலை மட்டும் கரெக்டாக பண்ணுவாங்க, சேவ் பண்ணுவாங்க, மணியை வந்து உடனே வந்து நாளைக்கு வேணும், 10 வருஷம் கழித்து தேவைப்படும் அப்படிங்கிறக்காக சேவ் பண்ணுவாங்க. அப்படியும் கூட பிஸ்னஸ் பீப்புள் பெரிய லெவலில் போனவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த மென்டாலிட்டியும் கூட அவங்க அதிகப்படியே இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 10 லட்சம் வருது அப்படின்னா மல்டிபிள் சைட்லேருந்து இன்கம் வரணும். ஒரு பிஸ்னஸை நம்பி அவங்க என்றைக்குமே வந்து கால்குலேட் பண்ணக்கூடாது. இப்போ வந்து ஒரு பிஸ்னஸை பாசிட்டிவாக பண்ணணும், பிளான் பண்ணி பண்ணணும், நான் வின் பண்ணாமல் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் எல்லாருமே வாழ்கிறோம். அது தப்பே இல்லை. ஆனால் சப்போஸ் இப்போ வந்து இப்போ கொரோனா டைமில் பல பிஸ்னஸ் இல்லை, எல்லா பிஸ்னஸும் வந்து உங்களுக்கு ட்ராப் அவுட் ஆயிடுச்சு. ஒவ்வொரு பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு கிளைமேட் பேசிக்கில் ஏரியா வைஸ் வந்து சீசன் தகுந்த மாதிரி மாறி வரும். ஒரு சில சூழ்நிலையில் டல்லாக இருக்கும்போது நம்ம மல்டிபிள் பிஸ்னஸ் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த இன்கம்மை வந்து அது டேலி பண்ணி கொடுக்கும். அதுதான் வந்து ரிச் பீப்புள்ஸ் வந்து எல்லாருமே வந்து பிளான் பண்ணுவாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஸ்லீப் தூங்கிட்டு இருக்கும்போதும் கூட இன்கம் ஜென்ரேட் ஆகிற மாதிரி அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க. பே எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரெண்டல் இன்கம் அந்த மாதிரி நிறைய பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி பிளான் பண்ணி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 24 hours ரன் பண்ணியே ஆகணும், பிஸ்னஸை வந்து நம்ம பண்ணியே ஆகணும், பிஸ்னஸ் இல்லைன்னா நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுப்போம் அப்படிங்கிற மென்டாலிட்டி அவங்க என்றைக்குமே இருக்க மாட்டாங்க. எப்போவுமே மல்டிபிள் சைட்லேருந்து இன்கம் வர மாதிரி வச்சுருப்பாங்க. இப்போ இன்றைக்கி வந்து நம்ம முக்கியமான 3 விஷயங்களை வந்து பார்த்தோம். என்ன விஷயங்களை பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து பணத்தை வந்து விரும்பணும், ஒன்று வி ஷுட் லவ் மணி, ரெண்டாவது டோன்ட் திங்க் ரிச் பீப்புள்ஸ் ஆர் பேட் புவர் பீப்புள்ஸ் ஆர் குட், இது வந்து ரொம்ப முக்கியம். இந்த விஷயத்தை வந்து நம்ம நிறைய பேர் வந்து ரிப்பீட்டாக நினச்சிட்டே இருக்கோம். அதனால் இந்த மைண்ட் செட்டை வந்து நம்ம டியூன் பண்ணி மாற்றணும். மூணாவது டோன்ட் பிளான் டு சேவ் மணி, வி ஷுட் லேர்ன் டு கிரியேட் த மணி. பணம் சம்பாதிக்கிறது எப்படி, பணத்தை பெருக்கிறது எப்படி அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஃபஸ்ட்டு பிளான் பண்ணோம். இன்றைக்கி நம்ம பார்த்த மிக முக்கியமான பாயிண்ட் இது. இந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து இன்னும் ஒரு 3 விதமான, ஏன்னா இது வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம என்னென்ன மைண்ட் செட்டில் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து நான் சொல்லிகிட்ருக்கேன். இது படிப்படியாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோஸை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ஆஃப்லைனில் சேவ் பண்ணி வைங்க, சேவ் பண்ணி அதை வந்து ஸ்டடி பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து நான் சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நானே வந்து ஏதோ ஒன்று சொல்லணும் இருக்கிறத சொல்கிறது இல்லை. இது ஃபுல் ஸ்டடி பண்ணி கிட்டத்தட்ட 1 இயராக வந்து ஸ்டடி பண்ணி அந்த உங்களுக்கு இந்த கண்டென்ட் வந்து ப்ரெசென்ட் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 40 டேஸ் வந்து உங்களுக்கு இந்த செஷன் இருக்கும். தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ வந்து எல்லாருமே வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன டவுட் இருக்குது இந்த விஷயத்தில், இந்த பில்லினியர் ஸ்டார்ட் அப் ஐடியாஸில் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் என்ன நான் சொன்ன விஷயத்தில் நீங்கள் என்ன பின்பற்றிட்டு இருக்கிறீங்க, என்ன விஷயம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறீங்கிற விஷயத்தை வந்து எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஐடியாஸ் உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது, உங்கள் ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி நான் வந்து எனக்கு தெரிஞ்ச சில சஜஷன் வந்து நான் சொல்லுவேன், நான் ரெஃபர் பண்ணி தான் சொல்லுவேன். கண்டிப்பாக வந்து உங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டை வந்து நான் எதிர்பார்க்குறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். நாளைக்கு வந்து நெக்ஸ்ட்டு பார்ட் 3 வந்து நம்ம பார்க்க போகிறோம். தேங்க்யூ.